ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். ஐ எம் ஷெகினா சுபாஷினி. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி சென்ட் தாமஸ் மவுண்ட்க்கு வந்தாச்சு. அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம லாஸ்ட் வீடியோ சென்ட் தாமஸ் வீடியோவை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அதில் சென்ட் தாமஸ் பற்றின நிறைய ஹிட்டன் ட்ரூத்ஸ் அண்ட் ஹிஸ்டோரிக்கல் ஃபேக்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். அது பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். அண்ட் இப்படி தான் இருந்தது சென்ட் தாமஸ் மவுண்டோட அவுட் வியூ, பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா செவத்தில் சென்ட் தாமஸ் மவுண்ட் நேஷனல் ஸ்டேடியம் வெல்கம்ஸ் யூன்னு அழகாக நம்மளை வெல்கம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம உள்ளே போன உடனே ஃபர்ஸ்டில் மெயின்லே சென்ட் தாமஸுடைய ஸ்டாச்சு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்லாம் வைக்கிறதுக்காக ஒரு டேபிள் மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் அது பக்கத்துலேயே ஒரு நோட்டிஃபிகேஷனும் போட்டிருந்தாங்க. அதில் என்ன போட்டிருந்ததுன்னா, இது வந்து புனிதமான இடம், இது வந்து சென்ட் தாமஸ் வந்து இரத்த சாட்சியாக மரித்து போன இடம், அதனால் வந்து இங்கே விளம்பரமோ எந்த ஒரு வியாபாரமும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருந்தது. அண்ட் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் ஜீசஸும் அவங்களுடைய சீஷர்களும் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு. இது வந்து அங்கே ஒரு 10 ஸ்டாச்சுஸ் இருந்துச்சு, அந்த ஸ்டெப்ஸோட எண்டிங் வரைக்கும் இருந்தது. அண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட் மேலே போக இங்கே 2 வேஸ் இருக்குது, ஒன்று வந்து ஸ்டெப்ஸ் வே அண்ட் அனதர் ஒன் இஸ் ரோட் வே. நான் வந்து வீடியோ எடுக்கணுன்றதுக்காக ஸ்டெப்ஸ் வேயில் தான் போனேன். ஸோ இது தான் அந்த ஸ்டெப்ஸ் வே, இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் டோட்டலி இதில் 160 ஸ்டெப்ஸ் இருக்குது. அண்ட் இந்த சென்ட் தாமஸ் மவுண்டோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 300 ஃபீட்டு. சரி, உயர்மலையோ சமவெளியோ நீரே என் தேவன் சொல்லிட்டு பாட்டு பாடிட்டே ஏறிடலாம்னு நாங்கள் ஸ்டெப்ஸே ஸ்டார்ட் பண்ணோம். ஃபைனலி நாங்கள் ஸ்டெப்ஸோட எண்டிங் கிட்ட வந்தாச்சு, அதாவது சென்ட் தாமஸ் மவுண்டோடைய டாப் கிட்ட நாங்கள் வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் காட்டினால ஃபர்ஸ்ட் ஸ்டாச்சு, அதோடைய லாஸ்ட் ஸ்டாச்சு தான் இது, 10th ஸ்டாச்சு. அண்ட் அது பக்கத்துலேயே தோமாவுடைய ஒரு பெரிய ஸ்டாச்சு, மை லார்ட் மை காடன் போட்டிருக்க மாதிரி ஒரு பெரிய ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அண்ட் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. அந்த ஸ்டாச்சுவோட டீட்டெயில்ஸ்லலாம் ஒரு கல்வெட்டாக போட்டிருந்தாங்க, புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், லாரஸ் பயன்ஸ்ன்றவர் தான் திறந்து வச்சுருக்கிறாரு. அண்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னையுடைய வியூ ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. கேமராவை விட நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இப்படி தான் இருந்தது. இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் இருக்குது. ஸோ ஃப்ளைட்ஸ்லாம் போகும்போது நம்மளுக்கு கிட்டேயே தெரியும். அண்ட் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் தெரியும், அது மேலே நீங்கள் ஏறி போனால் தான் சென்ட் தாமஸ் மாமட்டுடைய டாப்புக்கு நீங்கள் போக முடியும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ச் நல்லாவே தெரியும். ஃபைனலி நம்ம டாப் ஆஃப் த மவுண்ட்க்கு வந்தாச்சு. இதுதான் அந்த சர்ச். நம்ம மேலே ஏறின உடனே நம்மளுக்கு இந்த சர்ச் தான் ஃபர்ஸ்ட்டு தெரியும். அண்ட் இதுதான் அந்த சர்ச்சு. அந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் மேலேயே ஜீசஸ் அவரோட சீஷங்களோட லாஸ்ட் சஃபர் இருந்த அந்த பிக்சரை அழகாக வச்சுருப்பாங்க, தத்ரூபமாக இருந்துச்சு. சர்ச்சோட என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க.
இருந்தது. அண்ட் ஓம்லெஸ் ஜீசஸ் இல்லிடம் அச்ச இயேசுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே தத்ரூபமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. வெளியிலேயே ஒரு சர்ச் மாதிரி ஒரு பிளேஸ் இருந்தது. ஐ திங்க் அங்கே தான் வந்து இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த ஸ்டாச்சு யாரோடதுன்னா கர்னல் வில்லியம் லாம்டன் அப்படின்றவரோடது. இந்த கர்னல் வில்லியம் லாம்டனுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் நிறையவே தொடர்பு இருக்குது. அது என்னென்னா, நம்ம இந்தியாவோட ஏரியா டோட்டல் லேண்ட் சர்ஃபேஸ் ஏரியாவை அளந்தது இந்த கர்னல் வில்லியம் லாம்டன் தான். அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியாவை அளவெடுத்தது இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து தான் நம்ம ஃபுல் இந்தியாவையும் அவர் அளந்திருக்கிறாரு. அண்ட் இதுதான் அந்த சர்ச்சு. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் உள்ளே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ரெண்டு சைட்லேயுமே அழகான ஸ்டாச்சுஸ் வச்சுருப்பாங்க. தாமஸ் வந்து ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஜீசஸோட வெள்ளா எலும்பில் கை விழுற மாதிரியான ஒரு ஸ்டாச்சுஸ் வச்சுருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த இன்சைட் வியூ ஆஃப் திஸ் சர்ச். அண்ட் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா சைடில் ஜீசஸோட சீஷர்களுடைய ஃபோட்டோஸ் வித் நேம்ஸோட வச்சுருப்பாங்க லைனாக. அண்ட் சென்டரில் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம ப்ரே பண்ணிக்கிறதுக்காக. சர்ச் உள்ளே போகிறதுக்கு இது மாதிரி அனதர் வேஸ் ரெண்டு சைட்லேயும் வச்சுருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம சென்ட் தாமஸ் மவுண்டில் பார்க்க வேண்டிய முக்கியமான பிளேஸஸ்லாம். தென் லெட்ஸ் வி சீ த நெக்ஸ்ட் பிளேஸ், லிட்டில் மவுண்ட். ஸோ லிட்டில் மவுண்ட், சின்ன மலை என்று சொல்லப்படுகிற ஓலி லேண்டுக்கு நம்ம வந்தாச்சு. அண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து லிட்டில் மவுண்ட்க்கு வர்றதுக்கு ஒன்லி 4 kilometers தான். ஸோ இப்படி தான் இருக்கும் லிட்டில் மவுண்டோடைய என்ட்ரன்ஸ் வியூ. இங்கே தான் சென்ட் தாமஸோட ஒரு முக்கியமான பிளேஸ், ஒரு ஹிஸ்டோரிக்கல் பிளேஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஜீசஸுடைய சிலுவை பாடுகளை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டாச்சுஸாக லைனாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த சர்ச்சு. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்டேஸ், புனித படிகள் சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அதில் வந்து முழங்கால் படிக்கிட்டு முட்டி போட்டு தான் மேலே போகணும், யாரும் நடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அண்ட் மேலே போனால் அந்த சர்ச் உள்ளே இப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு, ரொம்பவே காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது மனசுக்கே. அண்ட் ஜீசஸ் தூக்கிட்டு போன சிலுவையினுடைய ஒரு பார்ட் ஆஃப் பீஸ் வந்து அந்த இதுக்குள்ளே வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெருசலேம் ஆலயத்துடைய ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோனும் அதுக்குள்ளே இருந்தது. அண்ட் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிவிட்டு இதை பற்றிலாம் வரவங்களுக்கு எடுத்து சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு பெரியவர் இருந்தார். ஸோ அவர் எங்களுக்கும் இந்த ஹோலி ஸ்டேஸ் அண்ட் உள்ளே வச்சுருந்த அந்த ஸ்டோன்ஸ் அண்ட் ஜீசஸோட அந்த கிராஸோட சின்ன பீஸ் இதெல்லாம் பற்றி ரொம்பவே தெளிவாக புரியிற மாதிரி சொன்னார். அது என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு வாசப்படி வச்சுருக்கோம். மெயின் வாசப்படியில் இப்போ நம்ம ஆலயத்துக்குன்னா நிற்கிறக்கிற வாசப்படிகளாக அதை புனித படின்னு வச்சுருக்கோம். இது எங்கே இருக்குன்னு கேட்டக்கூடிய அர்த்தம் என்னென்னா, ஏசு ஆண்டவரை லாட்டு வந்து தீர்ப்பு சொல்லும் போது சிலுவையில் அரங்க தீர்ப்பு சொல்வதற்காக ஆண்டவரை இழுத்து கொண்டு போனாங்க.
உத்தரவாங்க சிலுவையில் அரங்கிறதுக்கு அவன் உத்தரவு கொடுக்கணும். யார் பிளாத்து அவை இருக்கிறது அரமனை மேலே, அரமனைக்கு கீழே இந்த மாதிரி படிகள் இருக்கும். பிடிச்சி அதுக்காக அவரை இயேசுவை தர தரம்னு பிடிச்சி இழுத்து கொண்டு போயிருக்காங்க. அதில் பல படிகளை தாண்டி தான் அவர் இயேசு மேலே போய் தான் அந்த தீர்ப்பை சொன்னான் அவன். அதே மாதிரி அந்த ஞாபகமாக இயேசு படிமேலே ஏறி தீர்ப்பு வாங்கினாருங்கிறதுக்காக இது புனித படின்னு சொல்லி இந்த பேசிக்கு ரோமில் இருக்குது. கோப்பு இருக்கிறதால் தலைமையான இடத்துல ரோமில் இருக்குது. அந்த ரோமில் இருக்கிற பேசிக்கை இங்கே கொண்டு வந்திருக்கோம். இது இந்த வழியாக ஒரு வழி தான், வர்ற வழி மட்டும்தான் புனித படி. போகும்போது சுற்றி தோப்பும்போது கீழே இறங்கக்கூடாது. இது ஒழுங்கே இன்கமிங் வாங்கணும். அதனால் இதுக்கு பேர் புனிதப்படி. இதில் ஆண்டவருடைய நம்மளுடைய என்ன ஒரு வேண்டுதல் பண்ண அது நினைக்கிறோமோ, அது ஒரு தேவையோ அல்லது நம்பிக்கையோ, எது நினச்சி வந்தாலும் அந்த ஜபத்தோடு வந்து ஆண்டவர்கிட்ட பேசும்போது அந்த காரியம் நடந்திருக்கு. இயேசுக்கு கீழே அந்த கண்ணாடி பெட்டி வச்சுருக்கோம். அந்த கண்ணாடி பெட்டியில் புனிதமான ரெண்டு பொருள் அது இருக்குது. ஒரு பொருள் கண்ணுக்கு தெரியாது, ஒரு பொருள் தெரியும். கண்ணுக்கு தெரியாத பொருள் எதுனா, இயேசு எந்த சிலுவையில் அறையப்பட்டாரோ அந்த அறையப்பட்ட சிலுவையினுடைய பீஸு அதுக்குள்ளே இருக்குது. ஒரிஜினல் பீஸு, சின்ன பீஸு, ஆனால் கண்ணுக்கு தெரியும், உள்ளே வச்சுருக்கோம். இன்னொன்று கண்ணுக்கு தெரியும், நம்ம இயேசு போதித்த பல இடத்துல ஜெருசலேம்ங்கிற கோயிலில் போதித்தார். ஜெருசலேம் அந்த கோயில் வந்து ஸ்டோன் வந்துருக்கு, அந்த ஸ்டோன் அங்கே இருக்குது. இந்த அது கண்ணுக்கு தெரியும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ரெண்டு புனிதமான பொருளை அபிஷேகம் பண்ணியிருக்காங்க பிஷப்பு. அதுக்கு பேரும் அந்த கீழ் எழுதியிருக்கோம், திருப்பண்டம் அப்படின்னு இருக்கும். புனித பண்டம், திருப்பண்டம், புனித பண்டம். அதனால் அதோட நம்பிக்கை வச்சு இவங்க ஜபிக்க வர்றாங்க. பக்தியோட பயத்தோடு ஜபிக்கிறாங்க. அந்த காரியம் அவங்களுக்கு நடந்திருக்கு சொல்லி மறுபடியும் சார் நன்றி சொல்லுவாங்க. இந்த பக்கம் சீதன் யோபான் சீதன் சார் ஜானம் நம்ம சீதன் இந்த அம்மா இதுதான் நம்ம பயன்பட இருக்கு. அப்போதான் ரெண்டு பேர்ட்ட இயேசப்பா பேசி தான் உங்களுக்கு சாதிச்சது. நான் சொல்லுவது அந்த சிறுவையினுடைய சின்ன பீஸ் வாங்கி உள்ள சொல்லி அந்த சிறுவையுள்ள சின்ன பீஸ் உள்ளே வச்சுருக்கோம், தெரியாது உள்ளே இருக்குது. ஆனால் அந்த இன்னொன்று சொல்லுங்கள், எரிசலி மாலயத்தினுடைய ஸ்டோன் இருக்கும் அது அந்த வழியில். அதனால் ரெண்டும் இருக்கிறதுனால அது அபிஷேகம் பண்ணியிருக்காரு பிஷப் தலைமை, பிஷப்னு சொல்லுவோம் நாங்கள். அவர் அபிஷேகம் பண்ணும்போது அதுக்கு ரிலிக் இங்கிலீஷ் தமிழ் திருப்பண்டம். இதில் ஜபிக்கிறவங்க கேட்ட காரியம் நடந்திருக்கு, மறுபடியும் நன்றி சொல்ல வராங்க. சாரி கைஸ், நான் மைக் எதுவும் எடுத்துகிட்டு போகலை, ஸோ அதனால தான் அவர் பேசுறது ரொம்ப ஸ்லோவாக அண்ட் ரொம்ப நாய்ஸாக இருந்தது. இதுதான் நம்ம அங்க இருந்து பார்த்த ஹைட்டான ஸ்டாச்சூஸ் இருந்த அந்த பிளேஸ். அண்ட் அதுக்கு கீழே தாமஸுடைய ஃபுட் பிரிண்ட் இருந்தது, அதை ரெட் கலரில் மார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் இதுதான் நான் சொன்ன அந்த சென்ட் தாமஸோட முக்கியமான பிளேஸ். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் இதுதான் வந்து சென்ட் தாமஸ் கேவ்னு சொல்லப்படுகிற அந்த இடம். நம்ம வெளியில் பார்த்த அந்த ஃபோட்டோஸ்லாம் உள்ளே அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் நம்ம உள்ளே வந்தாச்சு. இதுதான் வந்து சென்ட் தாமஸ் ப்ரே பண்ணியிருந்த அந்த இடம். இங்கே தான் அவர் ப்ரே பண்ணிட்டுருப்பார். அண்ட் அந்த சிலுவை பார்த்திங்கன்னா இது அவருடைய கையாலே செஞ்ச சிலுவைன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது பக்கத்துலேயே வந்து அவருடைய கை தடமும் இருக்கும், ஹேண்ட் பிரிண்ட் அங்கே பக்கத்துலேயே ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்காங்கல்ல அதுவும் இருக்குது. அண்ட் அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான இடம் இருக்கும். நான் சொன்ன அந்த முக்கியமான இடம் இது தான். இது என்னென்னா, தோமாவுடைய பிரசங்கத்தை கேட்க வந்த ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்காக தோமா அங்கே ஒரு தண்ணியை வரப்பண்ணிருப்பார். அதுதான் இந்த இடம். இது ஒரு 6 அடி தான் இருக்கும்.
இங்கேருந்து இன்னும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. இந்த தண்ணியை புனித தண்ணி சொல்லுவாங்க. இங்கே வர ஜனங்கள் இந்த தண்ணியை வாங்கி அவங்களுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ப்ரேயர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இதுதான் லிட்டில் மவுண்டில் இருக்கிற சர்ச்சு. நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ப்ரேயர் நடந்துருந்துச்சு. ஆக்சுவலி சொல்லப்படுகிற அந்த ஓல்டு சர்ச், போர்ட்டுகீஸ் ஸ்டைலில் கட்டப்பட்ட அந்த சர்ச் இதுதான். அண்ட் இது வந்து அங்கே அது பக்கத்தில் இருந்த இன்னொரு சர்ச்சு. அங்கே நிறைய பேர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் அண்ட் லிட்டில் மவுண்ட்க்கு போன ஒரு விளாக் பிடிச்சிருக்கும், பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். அண்ட் கத்துறதுக்கு சித்தமானால் நம்ம சென்னையில் இருக்க சென்ட் தாமஸுடைய எலும்புகளை வைக்கப்பட்டு இருக்கிற சாந்தோம் சர்ச்சுக்கு போய் நம்ம இன்னொரு விளாக் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ. பை பை.